ராஜா கரடி அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் ஹரஹர மாதேவிக்கு. இந்த படம் வந்து படமா ஆடுறதுக்கு காரணம் ஒரு சில ராஜாங்க. ஃபர்ஸ்ட் 2D நிறுவனத்தை சேர்ந்த ராஜசேகர் சார் இந்த கதையை முதல்ல எனக்கு அப்புறம் அவர் நம்பினார். அதுக்கப்புறம் ஞானவேல் ராஜா சார், அப்புறம் தங்கராஜ் சார். ஸோ இந்த ராஜாங்கெல்லாம் இல்லைனா இந்த ராஜாவும் கரடியும் சேர்ந்து இந்த ஹரஹர மாதேவிக்கு நடந்திருக்காது. அப்புறம் என்னோட காஸ்ட் கௌதம். இனிஷியலாக படம் ஸ்டார்ட் பண்ணும் போது கௌதம் வாஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நாங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் படம் முடிச்சு இன்னைக்கு பார்க்கும் போது வேற எந்த ஆப்ஷனுமே இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க முடியாது. அந்த கேரக்டருக்கு நம்ம என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணி இருந்தாலும் கௌதம் பண்ண அளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியல. ஸோ தேங்க்யூ கௌதம். நிக்கி, நிக்கி வந்து ஆஸ் எல்லாருக்குமே டார்லிங் நிக்கி அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே ஸ்பாட்லேயும் அப்படி தான். என்ன அந்த அந்த சீனுக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டா போதும், நம்ம போய் நடிக்கிறதுக்கெலாம் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. அவங்களே ஒரு நிறையா ஒரு 10-15 எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க, அது இது வேணும் இது வேண்டான்றது மட்டும் சொன்னால் போதும். ஸோ தேங்க்யூ நிக்கி. அப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சதீஷ், கருணா, நமோ நாராயணன் அண்ணன், மயில்சாமி அண்ணன், ரவி மரியாண, அதுக்கப்புறம் மொட்டராஜேந்திரன் அண்ணன், பாலசரவணன் பிரதர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, மனோபாலா சார், எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. யாருமே வந்து ஒரு சின்ன பையன் இவன் சொல்கிறது கேட்கணுமா அப்படிலாம் இல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். ஸோ தேங்க்யூ. அப்புறம் என்னோடய காஸ் என்னோடய க்ரூ கேமராமேன் செல்வா, என் கூட சேர்ந்து நான் ஓடின ஸ்பீடுக்கு ஓடினதுக்கு ரொம்ப தேங்க்யூ. என்ன சண்டை போட்டாலும் நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய சண்டை போட்டுப்போம், பட் ஸ்டில் குவாலிட்டி அவுட் புட் அப்படின்னு வரும்போது வந்து அதுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கும். தேங்க்யூ செல்வா. பாலா, உங்களை நான் நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்கேன் மியூசிக் டைரக்டர், எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லிட்டு மியூசிக்குள்ளே பூந்து எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். பட் தேங்க்யூ பாலா ஃபார் த அமேசிங் சாங்ஸ். அடுத்த படத்துலையும் நல்லா ரெண்டு பாட்டு பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. ஆர்ட் டைரக்டர் சுரேஷ், அர்த்தராத்திரியில் தூங்காமல் கொள்ளாமல் எக்கச்சக்க நாள் எனக்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. என்னோடய லிரிசிஸ்ட் கார்த்திக், மரணகணா விஜி, கடல், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நல்ல பாடல் வரிகளுக்காக. டான்ஸ் மாஸ்டர்ஸ் ஷெரீஃப் மாஸ்டர், பாஸ்கர் மாஸ்டர், சதீஷ், எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக கொடுத்த டைமில் நல்லா பண்ணி கொடுத்தீங்க. அப்புறம் என்னோடய மேனேஜர்ஸ், என்னோடய போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம், எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமாக என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தூங்காமல் கொள்ளாமல் நான் எப்போ கூப்பிட்டாலும் ஆஃபீஸ்க்கு வர்றது ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். காலையில் 6:30 ஆஃபீஸ் வாங்கன்ட்டு அதெல்லாம் எதுவுமே பார்க்காம காலையில் 6:30 ஆஃபீஸ் வர்றதுக்கு, அப்புறம் நைட்டு 8:30 வீட்டுக்கு போகும்னு தெரியாமல் வேலை பார்த்ததுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ மை டீம். அப்புறம் என் ஃபேமிலி, ரொம்ப சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், கிட்டத்தட்ட வந்து எனக்கு கல்யாணம் ஆகிற அன்னைக்கு முந்தின நாள் வந்து கதை சொல்ல போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணி முடிச்சுட்டு கதை சொல்லி முடிச்சோன்னா ஞானவேல் சார்கிட்ட பத்திரிக்கை கொடுத்தேன். ஏன்டா நாளைக்கு கல்யாணம் வச்சுட்டு இன்னைக்கு கதை சொல்லிட்டு இருக்கே அப்படின்னாரு. கதை சொன்னது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நான் என் வைஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, ஃபுல் ஃப்ளெஷ்டாக படம் இங்கே அங்கே அப்படின்ட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். ஐ எம் ஸோ சாரி, ஐ ஹாவன் ஸ்பெண்ட் டைம் வித் யூ. ரோஷினி, ஐ எம் ஷுர் ஐ வில் மேக் இட் அப் டு யூ. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா, அப்பாவோட நாலேஜ், அப்பாவை பார்த்து அட்மையர் பண்ணி தான் சினிமாவே பாதி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் மீதி கற்றுக்கிட்டேன் என் டைரக்டர் சரவணன் கிட்ட இருந்து. ஸோ தேங்க்யூ அப்பா அம்மா. எங்கள் அண்ணன், இந்த டைட்டில் நான் வச்சதுன்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க, ஆனால் இந்த டைட்டிலுக்கு காரணம் எங்கள் அண்ணன். ஏன்னா நான் வந்து படம் பண்ணோம் அப்படிங்கும் போது என்ன படம் பண்ணுறேனே தெரியல, என்ன கதை எழுதலான்னு தெரியல, போய் அவன் தான் ஃபஸ்ட்டு வந்து ஹரஹர மாதேவிக்கின்ற டைட்டிலை ஃபஸ்ட்டு எனக்காக ரெஜிஸ்டர் பண்ணி இந்த டைட்டில் வச்சுக்கோ, இதை வச்சுட்டு வேறு என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொன்னது. ஸோ எங்கள் அண்ணன் இங்கே வரல, பட் தேங்க்யூ. ஸோ வித்தவுட் அ ஃபேமிலி நோ பர்சன் கேன் பி வாட் ஹீ இஸ். ஸோ தேங்க்யூ ஃபேமிலிக்கு அண்ட் ஸ்பெஷலி டு மை வைஃப். ஸோ தட்ஸ் ஆல், தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ஆல் த ஆடியன்ஸ் ஹூ ஹியர். கௌதம் ஃபேன்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கௌதமை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ, கௌதமை வந்து எவ்வளோ டான்ஸ் ஆட வைக்க முடியும், எவ்வளோ ரொமான்ஸ் பண்ண வைக்க முடியும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சர்ப்ரைஸ், அடுத்த படமும் நானும் கௌதமும் சேர்ந்து பண்ணுறோம், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சீக்கிரம் வரும்.
Apro, thank you, ella press and social media people here, thank you for coming. And all the friends and families who have come here to support us, please support us in future also. So padam most likely in the month end release plan panitirukom dasaraku. So without your support, this is nothing. So please support us. Thank you. First of all, ella students ku enoda nandri. Neenga ellaru namakkaga nama padathukaga inga vandinga. A very very big thank you. It means a lot. Har har Mahadev ki. Well, it's been a great journey in Solla. It's been a hilarious journey in Solla. இப்ப வரைக்கும் நடந்தது எல்லாம் இங்க பாத்தீங்கல்ல, எல்லாரும் இவ்வளவு சிரிச்சோம். சோ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லயும் அப்படியே இருந்தது, டெய்லி எவ்ரி டே. சோ ஐம் ஷூர் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படம் எடுத்திருக்கோம் நாங்க எல்லாரும் ஆஸ் எ டீம். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் அவ்வளவே ஹாப்பினஸ் அவ்வளவே சந்தோஷமா இருக்கும், அவுட் அண்ட் அவுட் காமெடியா இருக்கும் படம் பாக்குறப்போ. Have to thank a few people to start off with. Nyanavel sir. Nyanavel sir vandu pathina in the team ke were a pillar of support in Solla throughout from the first day, now I'm sure even after this. Thank you sir. Avange enak launch pannanga. I remember even now he called me, he's like oru padam irukku kadai ketkonga. I heard the script and I got on board. So thank you sir. Santosh. வீட்டுக்கு வந்தாங்க, கதை சொன்னாங்க, ஐ ஒரு பில்லோ ஸ்டமக் மேலே வச்சுட்டு சிரிச்சேன், அந்த லெவலுக்கு சிரிச்சேன். ஆனா எனக்கு ஃபுல்லா கதை சொல்லல, எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் என்னோட சீன்ஸ், என்னோட நான் வந்த யூனோ அந்த சீன்ஸ் மட்டும், அதுக்கு ரிலேட்டட் சீன்ஸ் மட்டும் சொன்னாங்க. இங்க வந்து எனக்கு நிறைய புது புது விஷயங்கள் ரியலைஸ் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் for the amazing screenplay, dialogues, the whole movie on the, you know, as a package in Solla. Thank you. Next, coming to all our co-stars, there's Motta Rajendra Nana, there's Bala, Karuna, Satish, and Ravi Mariana, so many more people. Yallaru were a beautiful team, you know, work pano, like a family, like friends in Solla, to be more precise. And a friend reminds me, Gautam Karthik. He's been an amazing co-star. Honestly, he was a friend of mine in the shooting spot, the way he used to help me. And I didn't have Tamil. So, I didn't know anything about it. As dialogues are there, whatever, you know, normal. So, as friends, they've been by me, been supporting me. So, thank you so much to all of you. And now, coming to the man of the hour, Bala Murli Bala Garu, congratulations, thank you so much. Indha madri oru awesome album kuduthinga, although enak ellame puriyala, but kekkuradhukku nalla irukku. Thank you so much. And last but not the least, I'm sorry, I forgot Thangaraj sir. Ellaru solla madri avangal shooting spot layum nanu paakala. So enakku end moment varaiku avlo theriyala, ippo confusing a irundhu enak konjam yaar per sollo yaar per solla koodadunu. But thank you Thangaraj sir. And thank you to all our media friends, ellaru press la inda vandinga. Thank you so much. Ungal love and support eppo oru young talented team oda kandipa irukum. So this is also one such young talented team. Thank you so much for being here today. Have a great night. ஹரே ஹரே மகாதேவிக்கு. ட்ரெய்லரை காட்டணும், பாட்டெல்லாம் காட்டணும். ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா? பாட்டு பிடிச்சிருந்ததா? அப்ப கண்டிப்பா அந்த படமும் பிடிக்கும் உங்களுக்கு. தட் இஸ் மை கேரண்டி. நான் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னா சந்தோஷ் கிட்டதான் சொல்லணும். இந்த கதை வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கு, என்னையும் அப்படியே தாண்டி போச்சு. ஜஸ்ட் மிஸ், ஒரு நூலில் மிஸ் ஆன மாதிரி. ஆனால் டக்குன்னு கரெக்டாக இங்கே வந்து மாட்டிக்கிச்சு என்கிட்ட. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். படம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் சந்தோஷ் வந்து ஃபஸ்ட் டைம் என்கிட்ட என்னை மீட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் கதை சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரு. சரி, அப்போ எப்படி டிசைட் பண்ணலான்னு யோசித்தேன். இந்த பாட்டை கேளுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னார். சரி, பாட்டை கேட்கலான்னு சொல்லி நம்ம பாலமுரளி சாரோட பாட்டை போட்டார், இந்த ஹரே ஹரே மகாதேவிக்கு.
விழுந்து 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 சிரிச்சு எனக்கு கதையே தேவையில்ல, ஓகே ஐ கேன் டூ திஸ் மூவி அப்படின்ட்டு நான் முடிவுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு கதையை கேட்கலான்ட்டு சொல்லி கதையும் கேட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. And I was very happy that because of that, I made a fantastic decision with this movie. I got to work ellame or youthful ana crowd kuda work panna or chance kadachathu, and that really pepped me up, enak or pudhu energy kuduthathu, and definitely it was a learning experience. Nariya artists kuda la work pannirna, and I got to meet people that I've worked with before. Miles Amina madri, Satish madri, these are all people I've traveled with before. Ivanga kuda la na work pannirken, and I was very happy I got to meet them again. I got to meet new people, po RK Suresh sir, Ravina, ellarum I got to meet all of them. Ana idella oru nalla oru working experience irnalo enak andha time la vandu konja downfall la dhaan irundha. ஸோ அப்போ ஒருத்தர் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஹோப் கொடுத்து ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தாரு. அது வந்து நன் அதர் தென் மை ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா சார் அண்ட் தங்கம் சிந்துமாஸ் தங்கராஜ் சார். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு நன்றி சொல்லணும் நான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக திஸ் இந்த படம் வந்து ஐ தரோலி என்ஜாய்ட் எவ்ரி டே. நான் அவ்வளோ சந்தோஷமாக ஒர்க் பண்ணேன். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் எல்லாமே சிரிக்க வச்சுட்டே இருந்தாங்க. அண்ட் தட் ஆல் கிரெடிட் கோஸ் டு மை அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் ஃபார் திஸ் மூவி, ஆல் த டெக்னீஷியன்ஸ், ஆல் த கேமராமேன், எவ்ரிபடி. அண்ட் இந்த படத்தில் வந்து சொன்ன மாதிரி ஐ வாஸ் வெரி த்ரில்ட் வித் த நியூ லுக் தட் வாஸ் செட். அண்ட் கண்டிப்பாக என்னை இவ்வளோ அழகாக காட்டினதுக்கு செல்வகுமாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அண்ட் எஸ், அவர் வந்து இவ்வளோ கலர்ஃபுல்லாக காட்டியிருக்காரு, இவ்வளோ நல்லா காட்டியிருக்காரு, அண்ட் படமே song ellame setu avlo nalla pannirukkaru. So I was very happy to work with him, and definitely in the team kuda marubadiyum work pannu na aasa pattan. Adhe maadhiri or vibe kadachathu. So now I'm going to be working with the exact same team. Rendavathu padam, we are going to hit the floors very soon. So thank you so much once again, and to all my fans, iniki kaalaila ஒரே ஒன்று சொல்லணும். இன்னைக்கு காலையில் வந்து நான் உங்களை எல்லாம் சந்தித்தேன், அண்ட் எனக்கு தெரியாமல் ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்துருந்தீங்க. அது என்னோட பிறந்த நாள் இன்னும் ரெண்டு நாளில் வரப்போகுது. அண்டு எனக்காக அவங்க வந்து என்னை மீட் பண்ணி ஒரு 25 kg கேக் கொண்டு வந்து எனக்காக வெட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு பாசம் நான் பார்த்ததே இல்லை. This is unmaya family na, neenga dhaan enakku family, neenga dhaan enakku support. Eppo na first kadal start pannadhil irundhu ippo varaikkum enna kai vidama ippadi irukkeenga paarenga. Ungalukkaga oru periya nandri kudukkom. Thank you so much. Gautham bro, neenga vandhu Harahara Mahadevi voice la pesnum appadina bakkal la aasa padra. So please நிக்கியோட வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஒரு ஹரஹர மகாதேவி வாய்ஸ்ல சொன்னீங்கன்னா. இல்ல இல்ல வேணாம் வேணாம், நோ நோ நோ. இப்ப எந்த வாய்ஸ் பண்ணலாம்? அப்பா வாய்ஸ், ஹரஹர மகாதேவி அண்ட் அப்பா வாய்ஸ். ஃபர்ஸ்ட் அப்பா வாய்ஸ். மயில்சாமி சார் சொன்ன மாதிரி அப்பா வந்து ஒருத்தர் மீட் பண்ணார்னா, hey darling, how are you? Hey, what's up, man? Hey, nice to meet you. So that appa voice and mari oru sila nera flow la vandru adu catch paninga, but conscious panna konja appa po varu na vetrala patta sokala pade vetrala patta sokala na kappanna kutta namukala adavanda dadaratham inda amara manasu sutham varavadi yarka amara vandane na sarakam amara peru sonnadana shada patta parko chalakudi mattanange அமரம் பாட்டுல பகத்துக்காரங்கடி மட்டுங்க அமரம் பாட்டுல பகத்துக்காரங்க. விடவே மாட்டீங்களா? கால் மேல கால் போட்டு உட்கார எல்லா பக்தருக்கும் வணக்கம்.
அமரம் பாடினான் பாடினேன் நீங்களாம் கதி கதி கதறி கதறி கத்தினீங்கள் ரொம்ப நன்றி. டைரக்டர் மோகன் ராஜா இயக்கத்துல செப்டம்பர் 29 ரிலீஸ் ஆக இருந்த வேலைக்காரன் மூவி, இந்த படம் உங்களுக்கு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மூவியாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வேலைக்காரன் மூவியை பத்தி தெரிஞ்சுக்க இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.